சிவகங்கை மாவட்டம் பரமக்குடியில் ராஜ பரம்பரையில் பிறந்தவர்தான் ஜெயலட்சுமி என்ற ஆத்மசித்தர் லட்சுமி அம்மா. இவரை ஆன்மீகத்தில் ஆத்மசித்தர் அம்மா என்றும் அன்போடு அழைக்கிறார்கள். இவர் தனது இளம் வயதிலேயே தியானத்தில் ஈடுபட்டதினால் மிகுந்த ஆன்மீக நம்பிக்கை கொண்டும் சித்தருக்கும் மகானுக்கும் தொண்டு செய்தவர், சிவனின் அருளை பெற்றவர். தன் இளம் வயதிலிருந்தே மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதால் இன்று உலகம் முழுவதும் இவரை நாடுகிறார்கள். உங்களுடைய முன்னோர்களை பற்றியோ இறந்தவர்களை பற்றியோ பெயரை சொன்னாலே அவர்களின் சரித்திரத்தையே சொல்லிவிடுவார். ஆகையால் தான் இவரை உலகம் முழுவதும் ஆத்மசித்தர் லட்சுமி அம்மா என போற்றப்படுகிறார். இவரால் ஆசி பெற்ற பல சித்தர்கள் உலகில் இருந்தாலும் அதில் ஒருவர்தான் பிரபல கண்ணுக்குட்டி சித்தர் பாலசுப்ரமணியன் அவர்கள். இதோ அவரை பற்றி உங்கள் பார்வைக்கு. மைசூரு, பெங்களூரு, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போகிறாங்க. ஒருத்தர் ஒரு பிராமணர், அவர் வந்து எப்படின்னா தன்னுடைய உழைப்பெல்லாம் அவருடைய வருமானத்தையெல்லாம் வந்து இந்த பசுமாட்டுக்கும் இதுக்குமே கொடுத்துறாரு. அவருடைய வாழ்க்கையிலேருந்து அவருக்கு ஒரு சந்தோஷம்ங்கிறது எதுவுமே கிடையாது, பசுமாடே வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் வந்து பாலசுப்ரமணியன் அவருடைய பேர். ஆனால் இப்போ எல்லாருமே அவரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கண்டு சித்தர்னு சொல்கிறாங்க. கண்டுகளோட உறவாடக்கூடிய கண்டு சித்தருங்கிறது. அது மாத்திரல்ல அவர் ஒரு பிராமணர் அப்படிங்கும்போது தெய்வீகமே அவருடைய மனதுக்குள்ளே வந்துட்டு தெய்வீக ஆற்றலில் வந்து இந்த செயலெல்லாம் செய்ய வைக்கிறதுங்கும்போது அது ஒரு என்ன, அதாவது என்னதான் அழிவு அந்த மாதிரி குகைக்குள்ளே நான் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த குகையை, அவ்வளோ பெரிய குகையை, சின்ன இவ்வளோண்டு ஒரு கல் தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஒரு சின்ன இந்த இவ்வளோ தான் இருக்குது, தங்கு கல் இருந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கு. அந்த கல் ஆட்டங்கண்டா உடஞ்சி விழுந்துடும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பாவங்கள் குமிஞ்சி இருந்தாலும் அந்த பாவத்தில் ஒரு அஞ்சு பேர் நல்லா இருந்தால் போதும் அந்த உலகத்தை தாங்கி பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளாம் கோயிலுக்கு போகிறோம், அவ்வளோ பேர் புண்ணியம் செய்கிறதுக்கு அப்புறம் எனக்கு கடவுளே, எனக்கு கல்யாணம் ஆகணும், என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், புருஷன் வந்து வரணும், என் புருஷனுக்கு இது பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். ஆனால் யாராவது இறைவனை நினச்சிட்டு கோயிலுக்கு போகிறோமா? இறைவனை நீ எப்படி இருக்க, நீ சாப்பிட்டியா வச்சியா, உன்னை பூஜை பண்ணுறோம், உன்னோடைய நிலைமை என்ன, நீ எப்படி இருக்கன்னு யாராவது கேட்டுக்கோமா? இல்லவே இல்லை. அப்போ அதே மாதிரி நம்ம இந்த உலோகத்தில் உண்மையானவங்களும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியனுங்கிற ஒரு பிராமணர் ஐயர் இந்த கண்டுகளுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு. அதே மாதிரியில் அவர் ரெண்டு மணிக்கு குளிப்பார். என்ன மாதிரியே நதியில், அந்த நதியில் குளித்து அந்த பஞ்சபூதங்களுக்குரிய இதெல்லாம் பண்ணுவாங்க. இது கண்ணுக்கு தெரியாதவங்களாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்குன்னா ஆச்சரியத்துக்குரியதில்லை, இது இறைவன் கொடுத்த கட்டளை, நாங்கள்லாம் செய்யணும், செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. ஆனால் இது ஏன் நான் இவங்களாம் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் மாறணுங்கிறதுக்காக. நீங்களும் மாறுங்க, உங்களுக்குள்ளே உள்ள தெய்வத்தை பாருங்கள், உங்களுக்குள்ளே உள்ள தெய்வீக ஆற்றலை பாருங்கள், தெய்வீக சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது, அது ஆன்மசக்தி இருக்குது, ஆத்மசக்தி இருக்குது. தனியாக ஒரு மனிதன் விழுகும்போதோ காட்டுக்குள்ளே போகும்போது தனித்து இருக்கும்போது ஒரு இறைவன் அவன் கூடையே இருக்கான், கூட்டத்தோடு இருக்கும்போது அவனுடைய இறைவனுடைய பார்வை அவங்க கிட்டே இருக்குது, நமக்கு முன்னாடி ஒருத்தன் மேலே இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்து நம்ம பயந்து மற்றவங்களுக்கு தர்ம காரியம், நம்ம வந்து 10 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபா செலவு பண்ணுங்க போதும், நிறையா செய்யணும் இல்லை. தர்ம காரியம் பண்ணால் என்னால் ஒரு வட்டம் வந்து நடந்து வந்துகிட்டே இருந்தேன், என்கிட்ட வந்து 2 ரூபா இருந்துச்சு, அந்த 2 ரூபாய்க்கு சூடத்தை பொருத்திட்டு நடந்தேன், கையில் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒருத்தவங்க வந்து என்னை ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமெல்லாம் இருக்கும். ஏடிஎம் இருந்தோ இது இருந்தோ ஒரு உதவியும் ஆகாது. இந்த காட்டுகளெல்லாம் ஏடிஎம்மோ பணமோ எடுக்க முடியாது, எந்த இதுவும் உதவாது. ஆனால் நம்ம செய்த தர்மங்களும் நீதியும் நேர்மையும் நமக்கு உதவும். மேலேயே உட்காந்துட்டு புலி போய்கிட்டு இருப்போம், ஆனால் அது வந்து என்னை அடிக்கவோ வைக்கவோ செய்யாது. பார்க்கலாம், யானை போய்கிட்டு நம்மளை ஒன்றும் செய்யாது, ஏன்னா அது வந்து தெய்வீக ஆற்றல் உள்ளது, அழிவை உண்ணக்கூடிய, அதுகளுக்கு தெரியக்கூடிய, உணர்வுக்கூடிய ஒரு இது. ஒரு மனிதன் வர்றான்னா கெட்டவன் நண்டவன் அதுக்கு நல்ல உணர்வு சக்தி உள்ளது. அவ்வளோ அற்புதம் உள்ள தெய்வீகமான நம்ம நாட்டில் பிறந்திருக்கோம், அதுக்கு நம்ம கூடான கோடி பாத நமஸ்காரம் சொல்லணும். யோகா ஞானசித்திரம் சாஜயத்து நமஸ்காரம்.